உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க எதை வேணா செய்யட்டும், ஆனா நாம தாத்தாக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். என்னக்கா சொல்ற? ஆஃப் கோர்ஸ் டி, அதுல என்ன டவுட்? ஹலோ செல்ல குட்டிங்களா, என்ன பண்றீங்க? பசிக்குதா? ஏதோ சாப்பிடுறீங்களா? என்ன எனக்கும் இல்லாம இன்னைக்கு எலி ட்ரௌசர் போட்டுட்டு ஓடுது. ட்ரௌசரா? அதானே. ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்றது கேளு. இவ்வளவு நாள் ஏதோ அந்த வாகாமான் டூருக்கு போகணும்னு கேட்டீங்கல்ல, இதோ அதுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு. அடுத்த வர லீவ் வருதுல்ல, அதுல நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க முடிங்க. என்ஜாய். நம்ம வாகமான் போணுமாண்டி, அம்மாவே டிக்கெட் போட்டு தராங்க. ஏன் கண்ணே, என்னால நம்ப முடியல. ஹவுஸ் வீட்ல மம்மி இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்டா. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அம்மா எப்பவுமே உங்களுக்காக தானே இருக்கேன், அதான் உங்களுக்கே தெரியுமே. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. என்ன உருட்டுறது அப்படினா? இல்ல திடீர்னு வந்து பாசத்தை குற்றியே, இப்படி ஒரு தாய் குலத்தை இவ்ளோ நாளா புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு தகச்சு போய் நிக்கிறோமா? ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா, எங்களுக்கு வாகமன் டிக்கெட் போட்டதுக்கு பதிலா நீயும் அப்பாவும் காசிக்கு டிக்கெட் போட்டு சாமியார போயிருக்கலாம்ல. நீங்களும் ஜாலியா இருக்கலாம், நாங்களும் நிம்மதியா இருப்போம். உங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொண்டு வந்த பாரு. கொண்டா எங்கே போவனா, இங்கே கடங்க. நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்க. என்னக்கா அது, எப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறாங்க பாத்தியா கண்மணி? அதேதான், அத கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒழுங்க பண்ண கூட தெரியல. சரியான தத்திங்க. ஒரு மாதிரி மனசு கவலையா இருக்குங்க. சும்மா இருமேகல, எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கு. ஏ மேகல வந்துட்டாங்க, போய் மாலை எடுத்து வா போ. மாமா அங்க பாருங்க. ஏய் ஆபீஸ் மச்சான். வாங்க சார், வாங்க சார், வாங்க. வெயிட், என்ன பண்றீங்க? ஒண்ணுல சார், உங்களை வெல்கம் பண்ணலாம்னு மாலை. ஒரு மாலையை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு பண்ணலான்னு பாக்குறீங்களா? மாலை போட்டு பூரண கும்ப மரியாதையோட வரவேற்கிறதுக்கு நாங்க என்ன கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம்? கோர்ட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நாங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த ஐஸ் வைக்கிறது, பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறது, எங்களை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறது, இதெல்லாம் வேஸ்ட். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நாங்க வந்த வேலையை மட்டும்தான் பார்ப்போம். குணா சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்றீங்க? கேஸ் கொடுத்தவங்க ஒரு பக்கம், ஆப்போசிட் டீம் இன்னொரு பக்கம், குழந்தைங்களாம் ஒரு பக்கம் நிக்க வைங்க. வாங்க சார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பெத்தவங்களுக்கும் பசங்களுக்கும் பிரச்சனை, அதனால பேர பிள்ளைங்களை யார் வளர்க்கறதுன்னு கேஸ். அதுக்கு கோர்ட்டுக்கு வந்து விசாரிச்சு அதுக்குன்னு தனியா ஒரு குழு போட்டு என்கொயரி பண்றது, ஐ திங்க் கோர்ட் ஹிஸ்டரியிலே இதுதான் முதல் தடவையா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நாம பரிச்சை ஆரம்பிச்சிடலாமா? என்னங்க அவரு பரிச்சை அது இதுங்கறாரு? என்ன கேட்டா எனக்கே ஒண்ணு புரியல. என்ன மாதிரி பரிச்சை சார்? அவசரப்படாதீங்க, சொல்லுவோம் சார். இந்த பேப்பர்ல அதுக்கு தான பெரிய லிஸ்டே கொண்டு வந்திருக்கோம். என்ன லிஸ்ட் எடுத்து வந்திருக்கங்களோ? நீங்க ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். முதல்ல அந்த குட்டி பொண்ணுகிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நிலா வாங்க வாங்க வாங்க.
நல்ல பேருமா, ரொம்ப அழகா இருக்கீங்களே. நிலாவோட பாட்டி சீதா, நிலாவோட அம்மா உமா, ரெண்டு பேரும் இப்படி வாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. போய் ரெண்டு பேரும் தனித்தனியா சமைச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஒரு குழந்தைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பெத்தவங்களோட முக்கியமான தகுதி. அந்த வகையில் நிலா யார் சமைச்சத ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிட்றான்றத பார்த்துடலாம். சமையல் செய்ய தேவையான ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்கு. நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த பாருங்க, இவங்க மட்டும்தான் சமைக்கணும், யாரும் பக்கத்தில் போய் நிற்க கூடாது, எந்த ஐடியாவும் கொடுக்க கூடாது. ஓகே, போங்கம்மா, நீங்க போய் ஆரம்பிங்க. சரிங்க, போங்க. பாப்பா, அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நீ அங்க போய் உட்காருமா. என்ன பிடிக்கும் அப்புறமா அவளோட ரியாக்ஷனை பார்த்து நீ ஏன் புரிஞ்சுப்ப? அது கூட தெரியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.